வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்யக்கூடாதவை. இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் ஆடுவார்கள். அதற்கு பேசாமல் தூங்கி விடுவதே நன்று. ஏனெனில் எந்த வீட்டில் தாய சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருக்க மாட்டாள். அந்த விளையாட்டின் போது, இதோ இரண்டு போட்டு உன் தலையை கொய்கிறேன், நான்கு போட்டு உன்னை வெட்டுகிறேன் என கூறிக்கொள்வார்கள். ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி அபசகுண வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவனின் அருள் கிட்டும்? சினிமாவுக்கு செல்வார்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே கண் விழித்திருப்பார்கள். இதுவும் தவறு. அதேபோல பரமபத விளையாட்டு ஆடும் வழக்கம் உள்ளது, இதையும் செய்யக்கூடாது. ஏகாதசி அன்று உணவு அளிக்கவும் கூடாது, அந்த உணவை ஏற்கவும் கூடாது என்பது சாஸ்திர நியதி. ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும். மன தூய்மை அடைந்தாலோ இனிமையான வாழ்க்கை நமக்கு அமைந்திடும். மனம், வாக்கு, செயல் மூன்றையும் ஒரே நிலையில் நிறுத்துவதுதான் ஏகாதசியின் நோக்கமாகும்.